Hi, hello, this is Bhuvi. Welcome back to our channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து கிச்சன் ஐட்டம்ஸ். ஸோ இந்த கிச்சன் ஐட்டம்ஸில் வந்து இன்றைக்கி கிளாஸ் ஐட்டம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸ் ஐட்டம்ஸ்னாவே நேச்சுரலாக நமக்கு எப்படி இருக்கும் திங்கிங் அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்ற திங்கிங் தான் இருக்கும். ஸோ நானுமே வந்து அப்படி தான் வந்து திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன், ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இருந்தாலும் கிச்சனில் இருக்க எல்லா திங்ஸும் வந்து கிளாஸில் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்து மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஸோ இப்போ கொஞ்சம் திங்ஸ் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ அந்த திங்ஸோட ரேட்டோட வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறோம். ஸோ ரேட்டோட வந்து பார்த்துடலாம் வாங்க வீடியோவில். ஸோ இது எல்லாமே வந்து அன்பாக்சிங் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். ஃபஸ்ட் ஐட்டம் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து கண்ணாடி பவுல். ஸோ இந்த கண்ணாடி பவுல் வந்து ரொம்ப நாளாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு வாங்கின ஒரு பொருள். ஸோ இது வந்து ரொம்ப திக்காக இருக்குது. எப்போவுமே கண்ணாடி பொருள் வந்து திக்காக இருக்கும்போது நம்மளுக்கு யூஸ் பண்ணவும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் கண்ணாடி பொருள் வாங்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அது வந்து திக்காக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரொம்ப தின்னாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு எப்போ உடஞ்சிருமோ அந்த ஃபீலிங் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதை நான் தட்டி பார்த்தா நல்லா சவுண்ட் வருது, அந்தளவுக்கு வந்து திக்காக இருக்குது. ஸோ இது ஆசைப்பட்டு வாங்கின அந்த பொருள் அப்படின்றதுனால நம்ம கண்ணாடி பொருள் அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அட் த சேம் டைம் இதோட ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு கீழேயே இருக்கும். ஸோ இதோட ரேட் வந்து நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ வந்து 550 போட்டிருக்கு. ஸோ இதோட ரேட் வந்து 550. ஸோ நாங்கள் போன ஷாப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா பொருளுமே வந்து 50% ஆஃபரில் தான் போயிருந்தது. ஸோ இதோட ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 225 நாங்கள் வாங்கினோம். ஸோ 225 இந்த பவுல் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பர்சனலாக சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் வந்து வாங்கும்போது ரொம்ப திக்காக இருக்கா, இந்த ப்ரைஸ்க்கு இது ஒர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வாங்குங்க. ஸோ கண்ணாடி பொருள் வாங்கும்போது எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஞ்சம் திக்காக வாங்கும்போது நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இதை வந்து நான் வந்து சப்பாத்தி பேட்டர், அதுக்கப்புறம் வந்து சாலட்ஸ் மிக்ஸ் பண்ணுறதுக்கு, ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் அந்த தாட்டில் தான் வாங்கியிருக்கேன். ஸோ எல்லா மிக்சிங் பர்பஸ்க்கும் வந்து இந்த பவுல் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் அகலமாகவும் இருக்கிறதுனால கொஞ்சம் நிறைய திங்ஸும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணலாம். ஸோ அந்தளவுக்கு பெருசாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஆயில் பாட்டிலும் வந்து நல்லா திக்காக இருக்குது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 1 லிட்டரை விட கம்மியாக தான் பிடிக்கும். ஸோ இன்னொரு இதில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இதில் தேவையான அளவுக்கு வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லிட்டு. ஸோ லிட்டு தான் வந்து இதில் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி நம்ம ஆயில் வந்து ஊற்றும்போது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாகவும் வரல அதில். ஸோ நம்மளுக்கு தேவையான அளவு நார்மலாக தான் வருது. ஸோ இந்த லிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது. பட் யூஸ் பண்ணும் போது பார்த்திங்க அப்படின்னா அது கொஞ்சம் லைட்டாக லூஸாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. பட் ஆயில் எதுவுமே வந்து வெளியே வரலை. ஸோ யூஸ் பண்ண வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இது என்னுடைய அடுத்த ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா திக்காக இருக்கும்போது நம்மளுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ நான் இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ யூஸ் பண்ணும் போது வந்து நல்லா இருந்தது. ஸோ இதோட ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 280 இதில் இருக்குது. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 50% வந்து ஆஃபு. ஸோ வந்து 140 இதோட ரேட்டு. ஸோ 140க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நான் ஒர்த்துன்னு தான் சொல்வேன். ஸோ பர்சனலாக வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. நீங்கள் வந்து இது மாதிரி வாங்கியிருக்கீங்க ஆல்ரெடி அப்படின்னா அதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டெய்னர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது வந்து இந்த பிளாக் கலர் கண்டெய்னர். இது வந்து ஹஸ்பண்ட் தான் வந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணார், அவருக்கு வந்து இது பிடிச்சிருந்தது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட வந்து கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக பிடிக்கும். பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ இதில் வந்து குவான்டிட்டி வந்து அதிக அளவு பிடிக்கும்.
இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லிட் வந்து திருகிற மாதிரி இல்லை, அப்படியே லைட்டாக இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுவுமே வந்து நல்லா வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லா கண்டெய்னர்ஸும் வந்து நான் வந்து மசாலா ஐட்டம்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக தான் வாங்கியிருக்கேன். ஸோ இதுவுமே வந்து பார்க்கறதுக்கு நல்லா திக்காக இருக்குது. நம்ம வந்து இதோட ப்ரைஸ் வந்து இப்போ பார்க்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாட்டில் வந்து பார்த்திங்க, ஒரு கண்டெய்னர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 40 ரூபீஸ். ஸோ ரெண்டு கண்டெய்னரும் வந்து 80 ரூபீஸ்க்கு வந்து வாங்கியிருந்தோம். ஸோ 80 ரூபீஸ்க்கு வந்து இது ஒர்த்து. குவான்டிட்டியும் வந்து நல்லா அதிகமாக பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ வந்து இதுவும் வந்து பர்சனலாக வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அடுத்தடுத்துமே வந்து நம்ம கண்டெய்னர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் குட்டி ஏஞ்சல் அப்படின்னு தான் சொல்வேன். ஸோ அந்தளவுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது. இதோட வந்து ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லுவோன்னா அதோட லிட். ஸோ அது மூடி தான் வந்து பார்க்கவே வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட மூடியை வந்து நம்ம ஓப்பன் பண்ணும்போது அந்த ரப்பர் மாதிரி ஒரு இது கொடுத்ததுனால நல்லா ஹோல்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு. நல்லா டைட்டாகவும் வந்து அது க்ளோஸ் பண்ண முடியுது. ஸோ இதுலேயுமே வந்து நான் மசாலா ஐட்டம்ஸ் இது மாதிரி சீரகம், மிளகு அந்த மாதிரி ஐட்டம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணி காட்டும்போது உங்களுக்கு தெரியும் அங்கே ரப்பர் வந்து இருக்குது. ஸோ அது வந்து நமக்கு வந்து நல்லா டைட்டாக வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த வந்து இந்த லிட்டில் ஏஞ்சல் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இது அடுத்த ஐட்டமாக வந்து இதை வாங்கியிருந்தோம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டும் வந்து சேர்த்து 55 ரூபீஸ்க்கு வாங்கியிருந்தோம். ஸோ இதோட லிட்டுக்கு மேலே தான் கொஞ்சம் காஸ்ட் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ 55 ரூபீஸ்க்கு வந்து இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒர்த்துன்னு சொல்கிறான். திக்னஸ் வைஸுமே வந்து ரொம்ப திக்காக நல்லா இருக்குது. ஸோ இது வரைக்கும் வந்து கண்ணாடி யூஸ் பண்ணதில்லை அப்படின்றதுனால, ஸோ கண்ணாடி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் திக்காக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு உடையாது அப்படின்ற பயம் வந்து போயிடும். ஸோ வந்து தின்னாக இருக்க கண்ணாடி பாட்டிலை விட திக்காக இருக்கிறது வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்க்குறது வந்து இந்த கண்டெய்னர் தான். ஸோ இது எனக்கு பர்சனலாக பிடிச்சி நான் செலக்ட் பண்ண கண்டெய்னர் இதுவும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த திருகி அந்த மாதிரி ஓப்பன் பண்ணுற மாதிரி டைப்பில் இருக்குது. ஸோ இதுவும் வந்து நல்லா டைட்டாக க்ளோஸ் ஆகிடுது. ஸோ இந்த கண்டெய்னருமே வந்து நல்லா திக்காக இருக்குது. பட் பிளாக் பார்த்தோம் அதை விட இதில் கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியாக பிடிக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 140. ஸோ ஆல்ரெடி சொன்ன அதே இது தான், 50% வந்து ஃப்ளாட் ஆஃபர்ன்றதுனால நம்மளுக்கு 70 ரூபீஸ். ஸோ ஒரு பீஸ் வந்து நம்ம 70 ரூபீஸ்க்கு வாங்கியிருக்கோம். ஸோ ரெண்டு பீஸும் வந்து 140 ரூபீஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாங்கின எல்லா ஐட்டமும் வந்து பார்த்துட்டோம். இது எல்லா திங்ஸும் வந்து நான் பாரிஸ் கார்னரில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ என்ன மாதிரி நீங்களும் வந்து கிளாஸ் ஐட்டம்ஸ்னால் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னடா திடீர்னு கண்ணாடி பொருள் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சிலருக்கு தோணலாம். ஸோ ஆனிவர்சரி கிஃப்டாக வந்து நான் அவர்கிட்ட கேட்டிருந்தேன், அவரும் வந்து ஓகே சொல்லிட்டாரு. இதோட மொத்த பட்ஜெட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 600 something தான். ஸோ நம்ம ட்ரெஸ் ஒரு ட்ரெஸ் காஸ்ட்டை விட இது கம்மி அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.